ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லப்படும் கருத்து உங்களுக்கு முழுமையாக புரியும். எண்ணமே விதி. எத்தனை பேருக்கு தெரியும் நம் எண்ணங்கள் தான் நம்முடைய விதி என்று? கோடிக்கணக்கானவர்கள் வாழ்ந்துவிட்டு சொல்லி சென்றிருக்கிறார்கள் எண்ணம் தான் விதி என்று. ஆம், அதற்கான புத்தகங்கள் இருக்கின்றது, வீடியோ பதிவுகள் இருக்கின்றது, வரலாறு இருக்கின்றது. ஆனால் மாற்றம் எண்ணமே விதி என்று சொன்னவர்களுக்கு நடந்திருக்கிறது, நம்மை போல் கேட்டவருக்கு நடக்கவில்லை. ஏன், என்ன காரணம்? ஏனென்றால் அதற்கான வழிமுறைகளை முழுவதுமாக யாரும் சொல்லித்தரவில்லை. ஏனென்றால் புத்தகத்திலும் சரி, ஆடியோ வீடியோ பதிவிலும் சரி, சுருக்கமாகத்தான் சொல்ல முடிந்தது. விரிவான விளக்கம் கொடுப்பதற்கு தேவையான அளவுகளும் நேரமின்மையுமே காரணமாக இருந்திருக்கின்றது. அதனால் இனி நம் சேனலில் வரும் ஒவ்வொரு வீடியோவும் எத்தனை பக்கங்கள் நேரமும் வந்தாலும் சரி, அதை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். ஆம் நண்பர்களே, படித்ததோடும் பார்த்ததோடும் மட்டும் இல்லாமல் தேவையான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு நம் வாழ்வில் நாமும் ஒரு மாபெரும் வெற்றியாளராக மாறப்போகிறோம். பயிற்சி என்றால் மிகவும் கடினமான பயிற்சியாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் நண்பர்களே. பயிற்சி என்பது நம் எண்ணத்திற்கான பயிற்சி மட்டுமே. ஒவ்வொரு மனிதருக்கும் பிரச்சனைகளும் தோல்விகளும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கிறது. இவை ஒருவருக்கொருவர் மாறுபடும். ஒருவருக்கு இருப்பதைப் போலவே மற்றொருவருக்கு இருப்பதில்லை. காரணம், ஒருவருடைய கைரேகை எப்படி மற்றொருவருக்கு இருப்பதில்லையோ அதுபோலத்தான் இதுவும். ஆகையால் ஒவ்வொருவருடைய பிரச்சனை தோல்விகளை தனித்தனியாகவே பார்க்கப் போகிறோம். மேலும் அவரவர் வயதுக்கேற்பவும் அவரது சூழ்நிலைக்கேற்பவும் அவர் தற்போது வரை நினைத்திருந்த எண்ணத்திற்கு ஏற்பவும் அவர்களது பிரச்சனைகளும் தோல்விகளும் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும். அதனால் வயது வாரியாக, பிரச்சனை வாரியாக, சூழ்நிலை வாரியாக போன்ற அனைத்து வழிகளிலும் ஆழமாக ஆராய்ந்து வெற்றியடையப் போகிறோம். மேலும் ஒரு வயது முதல் 100 வயது வரை ஒருவர் தன் எண்ணங்களை எவ்வாறு வைத்துக் கொள்வது பற்றியும், ஒவ்வொரு நொடியும் வெற்றியை அடைவதற்கு தன்னை எவ்வாறு தயார்படுத்துவது பற்றியும் இனி வரும் வீடியோக்களில் பார்க்கப் போகிறோம். மேலும் இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களை 100% மாபெரும் வெற்றியாளராக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் உங்களுடைய பிரச்சனைகள் தோல்விகள் அனைத்தையுமே இந்த சேனலில் பதிவிட்டு கொண்டு வெற்றியாக மாற்றிக்கொள்ளலாம். அதுபோல உங்களின் வெற்றிகளை பகிர்ந்து கொண்டு அதை மாபெரும் வெற்றியாகவும் மாற்றிக்கொள்ளலாம். அது எவ்வாறு என்று இன்னொரு வீடியோவில் தெளிவாக பதிலளிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த சேனலில் எண்ணமே விதி பற்றி மட்டுமே முழுக்க முழுக்க பேசப்போகிறோம். வாங்க நண்பர்களே, முதலில் எண்ணமே விதி என்ற வார்த்தையில் உள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். நம் மனதிற்குள் உருவாவது எண்ணம், அதை அப்படியே நிகழ்த்தி காட்டுவதென்பது விதி. அப்போ எண்ணம் எப்படி உருவாகிறது? அது தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்பவும் தான் அதுவரை கற்றுக்கொண்ட அறிவிற்கு ஏற்பவும் தான் உருவாகிறது. அதென்ன சூழ்நிலை? சூழ்நிலை என்பது ஒன்று தனக்கான சூழ்நிலை, இன்னொன்று சுற்றுப்புற சூழ்நிலை. உதாரணமாக, ஓர் இடத்தில் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் அந்த பொருளை வாங்கும் அளவிற்கு தன்னிடம் பணம் இருக்க வேண்டும், இல்லாவிடில் அதற்கான தேவை இருக்க வேண்டும். இது தனக்கான சூழ்நிலை. அப்பொருள் இருக்கும் இடம் நல்ல தரமான பொருட்களை விற்கும் இடமா இல்லை தரமற்ற பொருட்களை விற்கும் இடமா என்பது சுற்றுப்புற சூழ்நிலை. இன்னொன்று, அப்பொருளை வாங்கினால் அதனை எடுத்து செல்ல அந்த இடத்தில் வண்டி வருமா வராதா, பாதை இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் தான் சுற்றுப்புற சூழ்நிலை. சரி, அடுத்து எண்ணம் உருவாவதற்கு அதுவரை கற்றுக்கொண்ட அறிவு என்று சொன்னேன் அல்லவா? ஆம், அறிவு என்றால் அந்த பொருளை பற்றி ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்டவை. நாம் அந்த பொருளை பற்றி தெரிந்து கொண்டதை பொறுத்து தான் அந்த பொருள் தேவையா இல்லையா, இல்லை இப்போது உடனே வேண்டுமா இல்லை அப்புறம் வாங்கி கொள்ளலாமா என்பதை முடிவு செய்வதுதான் அறிவு. சரி, எண்ணம் எப்படி உருவாகிறது என்பது பார்த்தோம். அடுத்து விதி. விதி என்பதற்கு உதாரணம், ஓர் புவியீர்ப்பு விதை எப்படி மாறாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதைப் போல, விதி என்பது மாற்றமே இல்லாமல் நடந்தே தீரும் என்பதாகும். அப்படியானால் எண்ணமே விதி என்பது உங்கள் எண்ணம் நேர்மறையாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி,
அந்த எண்ணம் நடந்தே தீரும் என்பதே எண்ணமே விதி. சரி நண்பர்களே, இப்போது எண்ணமே விதி என்றால் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். இனி அடுத்து வரும் வீடியோவில் எண்ணமே விதி எப்படி உருவானது, அது எப்படி செயல்படுகிறது என்று கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். நினைவு கொள்ளுங்கள் நண்பர்களே, இனி நம் வாழ்வில் நடக்க போகும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெற்றியாகவே இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உடனே செய்ய வேண்டியது, முதலில் லைக் பண்ணுங்க. வாழ்க்கையில் அவரும் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலில் வரும் வீடியோக்களை நினைத்தவுடன் உடனே எடுத்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலில் தினமும் வரும் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் பட்டன் அமுத்தி ஆல் கிளிக் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். நன்றி.